விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாக வந்து கேஜிஎஃப் என்ற திரைப்படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல வந்து முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கேஜிஎஃப் சம் கோலார் தங்கவயல், அதுதான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கேஜிஎஃப். கோலார் தங்கவயல்ன்றது கோலார் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், பங்காரப்பேட் பக்கத்தில். ஏன் அவ்வளோ உன்னிப்பாக சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அந்த இடத்துல, அந்த தங்கவயல் இல்லை, அங்கே கிரானைட் ஃபேக்ட்ரியில் வந்து அப்பாவோட பிஸ்னஸில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். ஸோ ஐ கேன் ரிலேட் டு த விஷுவல்ஸ் ஓவர் தேர். இந்த கேஜிஎஃப் என்ற திரைப்படம் வந்து இட்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு விஷயம், இட் இஸ் கோயிங் டு பிரிங் அவுட் ஷோ கேஸ் த டேலண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அ கண்டென்ட், அதாவது வேர்ல்ட் வைட் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து கரெக்டாக ஒரு நல்ல தயாரிப்பாளர் விஜய் கிட்ட அமைஞ்சு, ஒரு நல்ல கதாநாயகன் யஷோ நடிக்க, ஸ்ரீநிதி நடிக்க, ஒரு நல்ல இயக்குனர் பிரசாந்த், எல்லாமே கூடி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ஒரு ஆடியன்ஸாக நம்ம போய் படம் பார்க்கும்போது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப். இன்ஃபேக்ட் இப்போது 3D வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு, இப்போ 2.0. அதே மாதிரி இந்த படமும் 3D இருந்திருந்தால் இப்போ அப்படின்னு ரியல் ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். கோலார் தங்கவயல் வந்து வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் வந்து ஃபரான் அக்தர் எக்ஸல் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்குல திரு சாய் கோரப்பாட்டி சார்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாளத்தில் இன்னொரு லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலிமா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நல்ல வெரி ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் ஆர் டீம். எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். இந்த படம் ஏன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் முதல்ல ஒரு விஷயம் என் நண்பனை பற்றி சொல்லணும். எங்கள் கேங் பெரிய கேங். இது சிசியில் தொடங்கி அதுக்கப்புறம் வெறும் ஸ்டார் நைட் ஷோவில் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் கேங்கை வந்து பலமுறை நாங்கள் சந்தித்த அந்த மிகப்பெரிய நண்பர்கள் கூட்டத்தில் இடம்பெறுற ஒரு நெருங்கிய நண்பர், என் கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் நான் யஷ்ஷை பார்ப்பேன். யஷ் வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியுமோ இல்லையோ, நான் அது சொல்லி தான் ஆகணும். சென்னையில் வெள்ளம் வரும்போது 2015 லைக் ஃபஸ்ட்டு ட்ரக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ரிலீஃப் மெட்டீரியல் வேணும், அது கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லும்போது த ஃபர்ஸ்ட் ட்ரக் கேம் ஃப்ரம் பெங்களூர். யஷ் அனுப்பலாப்பில் அது நான் யஷ்கிட்ட சொன்னேன், யஷ் இல்லை நார்த் மெட்ராஸில் இருக்கிற நிறைய பகுதிகளை வந்து இன்ஃபேக்ட் சானிட்ரி நாப்கின்ஸ் ரொம்ப தேவை யஷ், ஏன்னா எதுவுமே இல்லாமல் சாப்பாடு உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. கேன் யூ சென்ட் அப்படின்னு சொல்லி வித்தின் 12 hours மொதல் ட்ரக் வந்து சென்னை ரீச் ஆகி அந்த நார்த் மெட்ராஸ்க்கு நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக எல்லா நண்பர்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். அந்த நார்த் மெட்ராஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல அந்த ட்ரக் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அந்த குடும்பங்கள் கொடுக்கும்போது நான் என்றைக்காவது அந்த ஃபேவரை நான் திரும்பி செய்யணும் யஷுக்காக நான் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். என்னோடய மிரர் இமேஜ் யஷ்ன்னு நான் சொல்லுவேன். கலர் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட, எனக்கு பெருமையாக இருக்குது இந்த விஷயம் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா யஷ் சொல்ல மாட்டாப்புல சில நேரத்தில் சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்றது சொன்னால் தான் வி கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு ஆல்சோ டூ இட். யஷ் வந்து எப்படி இப்போ ஒரு கிராமத்துக்கான விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, அதே மாதிரி தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து யஷ் ஒரு கிராமத்துக்கு பண்ணாப்புல, தூர் வாரினாப்புல, அந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் இருந்த ஒரு இடம், அந்த மொத்த கிராமத்துக்கு வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் போக்குன ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து யஷ். அந்த இடத்துல அந்த பெருசாக தூர்வாரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாப்புல எங்கள் கேங்லேயே தலைவர் எங்கள் மூத்த நண்பர் வந்து சூரி இங்கே இருக்கார். சூரியோட பார்வை மேற்பார்வையில் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் யஷும் ராதிகா அவங்க ஒய்ஃப் வந்து கண்காணிக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் பார்க்கும்போது எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பூமியில் கரெக்டாக அந்த தூர்வாரின இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து யஷ் சொன்னப்பல எனக்கு அவ்வளோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட எத்தனை ட்ரக்கு தண்ணி அனுப்பினாப்பிலன்னு எனக்கு
தெரியாது எனக்கு அந்த தகவல் சொன்னாப்புல அந்த அந்த கிராமத்துக்கு அனுப்பிட்டே இருங்க ட்ரக் ட்ரக்காக தண்ணி அனுப்பிட்டே இருங்க ஆனால் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ண ஒரு மனிதர் யஷ் ஸோ ஐ கேன் சி ஐ கேன் ரிலேட் டு ஹெம் எப்போ அவர் யஷ் கிட்ட பேசும்போது தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கிளாரிட்டி இன் இன் ஹிம் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கைண்ட்னஸ் இன் ஹிம் ஒரு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் பண்ணணும் ஒரு நடிகனா அப்படின்னு சொல்லி யஷ் முயற்சி பண்ணுறப்பல இதில் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ இவர் ரியல் ஹீரோ கிடையாது இவர் வெறும் ஸ்க்ரீனில் ஹீரோ அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் மூலிமா எஸ் ஹீரோ ஹீஸ் அ ஹீரோ அதை தாண்டி ஒரு அவர் வீட்டில் ஒரு ஹீரோ இருக்கார் அவர் தான் ரியல் ஹீரோ அவரோட அப்பா அவங்க அப்பா வந்து ஒரு பஸ் டிரைவர் இன்னமும் பஸ் டிரைவராக வண்டி ஓட்டிகிட்ருக்கார் என் பையன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது என் வேலை என்னன்றது நான் தொடங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் யஷோட அப்பா வந்து பஸ் டிரைவராக வேலை செய்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் எனக்கு அவர் தான் சூப்பர் ஹீரோ அதுக்கப்புறம் தான் நீ ஏன்னா இட்ஸ் அமேசிங் டு சி அந்த சிம்பிளிசிட்டி தான் இட் இஸ் ஃபாலோ டு ஹிம் அண்ட் இட் இஸ் கம்மிங் த்ரூ ஹிஸ் ஃபிலிம்ஸ் யஷ் பற்றி எல்லோருக்கும் தெரியும் அங்கே கர்நாடகாவில் வந்து ஏகப்பட்ட படங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படங்களும் வந்து இட்ஸ் லைக் ஹிட் த பாக்ஸ் ஆஃபீஸ் பிக் டைம் அண்ட் கன்னடா சினிமா எப்போவுமே வந்து ஒரு வட்டத்தில் இருக்குது அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் நல்ல கண்டென்ட் மூலிமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான விஷயம் வந்து நிறைய முறை இப்போ கூட ரீசெண்டாக மறைந்த கன்னடா சூப்பர் ஸ்டார் த லெஜெண்ட் அம்ரீஷ் சார் கூட வலியுறுத்தினார் எஸ் வி ஆர் ஆல் ஹியர் வி ஆர் இண்டியன்ஸ் இதில் வந்து பியாண்ட் த பவுண்ட்ரிஸ் பவுண்ட்ரிஸ் வந்து வெறும் மேப்பில் போடுறது தான் வி டோன்ட் ஹேவ் பவுண்ட்ரிஸ் அஸ் ஹியூமன்ஸ் ஸோ இந்த கன்னடா திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க ஒரு வெவ்வேறு மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணுன்றது முயற்சி பண்ணாங்க வேறு எந்த படமும் இந்த மாதிரி முயற்சி பண்ண முடியாது இதுதான் ஒரு சிறந்த முயற்சி ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் அ கிராண்ட் ஸ்கேல் திங் இட்ஸ் அ கிராண்ட் ஸ்கேல் நத்திங் நோ ஸ்டோன் லெஃப்ட் ஆன் டர்ன் யஷ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த தாடி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க நல்ல வேலை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்னப்பா லவ் ஃபெயிலியரானு கேட்டிருப்பாங்க யஷை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து இந்த தாடி வச்சுக்கிட்டு விடாமுயற்சியாக இந்த திரைப்படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது எனக்கு மட்டும் இல்லை நான் என்னை சார்ந்த கன்னடா சினிமா வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போய் உலகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்புல யஷ் 100% வி ஆர் டெட் ஷோ தட் December 21st யூஆர் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட் த்ரூ அவுட் த கண்ட்ரி எனக்கு அதுதான் பெருமை ஒரு பகுதியில் இல்லாமல் யஷ்ன்ற ஒரு பேர் வந்து இட்ஸ் கோயிங் டு பிளாஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அட் ஒன் கோ இன் ஆல் லாங்குவேஜஸ் அண்ட் அதில் ஒரு சின்ன அணிலாம் வந்து என்னோடய பிரதருக்காக நான் அந்த முயற்சி எடுக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தயாரிப்பாளர் விஜய் இப்போ இல்லை அவர் கிளம்பிட்டார் திருப்பதி கிளம்பிட்டார் அவர் வந்து அதான் இவங்கக்கிட்ட வெளிப்படையாக கேட்டுடலாம் ஏதோ இந்த யூஸ்வலாக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அது மூலிமா ஏதோ ஒரு காசு திரட்டி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லுவோம் இமீடியட்டாக வந்து இந்த ஹோம்பலே ஃபிலிம்ஸ் திரு விஜய் அவர்கள் வந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க இட்ஸ் எ வெரி நைஸ் திங் ஸ்வீட் திங் வாட் விஜய் இஸ் டன் தேங்க்யூ விஜய் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எஸ்பெஷலி த டிரெக்டர் எல்லாரும் வந்து பேக்ரவுண்ட்லேயே இருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பெங்களூர்லேருந்து ப்ரெஸ் மீட் போகும்போது ஒரு ஏரமான் மியூசிக்காக இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் போது எல்லாம் வந்து நிற்கும் போது த டேலண்டட் டெக்னிக்கல் டீம் வாஸ் ஸோ ஹாப்பி டு சீ தம் இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ஃபனி மியூசிக் டன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஜெர்மனி ஐ திங்க் ஸோ எல்லா வகையிலையும் தே வாண்ட் தேர் ஆல் ஆன் த சேம் பேஜ் இந்த படம் ஒரு பெரிய பெடஸ்டலில் கொண்டு போனோம் பெடஸ்டல் இல்லை கொண்டு போய் மக்கள் கண்டிப்பாக போய் சேரும்போது அது ஒரு பிரமிப்பான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்ன்றது தான் அவரோட நோக்கம் டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் வெல் ஆன் December 21st கோலார் தங்கவயல் KGF வந்து தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஸ்ரீநிதி சீன் யுவர் ஃபுட்டேஜ் இட்ஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆல் த வெரி பெஸ்ட் யுவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் ராக்கிங் அண்ட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் பெட்டர் டெபியூ எனக்கு தெரிஞ்சு எல்லா கதாநாயகிக்கு வந்து மொதல் படம் வந்து பெரிய படமாக அமையணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யுவர் பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் யுவர் கோயிங் ராக் அசோக் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் தான் வசனகர் தானும் அசோக்கும் நானும் ஒரு திரைப்படத்தில் தேராத விளையாட்டு பிள்ளை சமயத்தில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வெரி
சின்சியர் டெக்னீஷியன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு கோயின்சிடென்ஸாக அசோக் இந்த திரைப்படத்தில் வேலை செய்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ் டு அனதர் டியர் ஃப்ரெண்ட் தமன்னா ஃபார் ஹேவிங் ஆக்டட் இன் ஸ்பெஷல் சாங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அகெயின் ஐ லவ் யூ பிரதர் யஷ். இது வந்து இட் இஸ் யுவர் ஸ்டார்ட் இன் தமிழ் ஆல்சோ, ஸோ அது மைண்டில் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நீ பண்ண போகிற படங்கள் டெஃபினட்டாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து ஒன்ஸ் ஒரு ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஆனால் கண்டென்ட் நல்லாயிருக்கும், அடுத்தடுத்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்கவுங்க வீட்டில் ஒருத்தராக அவங்கள வந்து நம்பி வாழ்வாங்க. அதாவது நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா அது திரைப்படங்கள் மூலியமாக தான் நம்ம கொடுக்க முடிஞ்சது என்டர்டெயின்மெண்ட், பட் தே டேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உன் ஷோல்டரில் வந்து வரும்போது ஐ நோ வெரி வெல் யூ வில் டேக் இட் ஃபார் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ, நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம். அடுத்தடுத்த படம் வந்து நாங்களும் காவலாக காத்துட்டு இருக்கணும், அடுத்த படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது தமிழ்ன்றது. அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஃபீலிங் அகெயின் டு பி பார்ட் ஆஃப் த கேஜிஎஃப் டீம். அண்ட் மற்றபடி ஐ திங்க் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரி ஒன். த ரமணா மூலிமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த லைக் ஹி சேட் லெட்ஸ் டூ இட் வித்தவுட் எனி திங். இது வந்து சத்தியமாக நான் பணத்துக்காக பண்ணலை, என் நண்பனுக்காக ஒன்லி ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ் ஐ எம் டூயிங் இட். இது முழுக்க முழுக்க இட் இஸ் ஜஸ்ட் ஒரு வென் இட் கம்ஸ் டு கண்டென்ட் உடச்சிக்கிட்டு எல்லா பவுண்டரியை தாண்டி எல்லாருக்கும் போய் சேரும்போது அதில் நம்ம ஒரு அணிலாம் வந்து அது உதவி செய்கிறதுல அது தவறு இல்லைன்னு தோணுது. பாகுபலி எப்படி வந்து இந்தியன் மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணிச்சோ, தெலுங்கு சினிமா மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணிச்சோ மற்ற படங்கள் வருது, அதே மாதிரி தான் கோலார் தங்கவேல் கேஜிஎஃப் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பிரேக் ஓப்பன் த பேரியர்ஸ் அண்ட் ஓப்பன் அப் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கன்னடா சினிமா. அண்ட் பத்திரிகை நண்பர்கள், எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் உங்களை வந்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது உற்சாகமாக இருக்குது. I take pride to introduce my brother Yash. Yash vandu he will introduce himself and please do welcome him, the new entry into Tamil cinema also. All the best. இங்க வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற எல்லா என்னோட நண்பருக்கும் வணக்கம். நான் தமிழில் தான் பேச போகிறேன், அட்லீஸ்ட் ஐ ட்ரை. நான் எங்கே போனாலும் அதுதான் சொல்லிட்டுருக்கேன், நாம் எங்கே போனாலும் அந்த மண்ணுக்கு, அந்த கல்ச்சருக்கு, அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சர், எனக்கு அப்படி தான் பண்ணணும். ஏன்னா ஒரு நிறைய வாட்டி எனக்கு சொல்லியிருக்காரு, ஒரு தமிழ் படத்துக்கு ஆஃபர் வந்திருக்கு அப்படியெல்லாம் இருந்து வே டைம்ஸ். பட் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சர், பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ், எனக்கு அது பிடிக்காது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆர் ஏர்னிங், வி ஆல்சோ ரெப்ரசன்ட் ஆர் கல்ச்சர். எவ்ரி ஆக்டர் கேரிஸ் த லெகசி ஆஃப் த லேண்ட், ஒரு ஹிஸ்ட்ரியில் கூட அது இருக்க போகுது. இப்போ நாங்கள் பார்த்தா 70s 80s படம் பண்ணுறோம், இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸில் பார்த்தா அந்த ஊர் எப்படி இருந்தது, அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது சினிமாவில் தான் கிடைக்கும், அங்கே தான் ரெக்கார்டாக இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஒரு பொசிஷன் இது. ஸோ லெட் மீ டாக் இன் தமிழ். எனக்கு என்னென்னா விஷால் பற்றி பேசி ஆகணும். நிறைய வாட்டி நாங்கள் ஃபோனில் பேசியிருக்கோம். ரமணா எனக்கு 12 இயர்ஸ் 10 அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஐ நோ ரமணா. ஸோ ரமணா விஷால் பற்றி எப்போவுமே பேசிகிட்டே இருப்பா. அண்ட் சூரி அண்ட் ரமணா வேர் தே ஆர் ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சூரி இஸ் ஆல்வேஸ் வித் மீ, லைக் ஹவு ரமணா இஸ் வித் விஷால். ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த். ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் சிட்டிங் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ டு சீ போத் ஆஃப் தெம் ஆல்சோ ஐம் வெரி ஹாப்பி. எதுக்கு சொல்கிறேன்னா, லைஃப்பில் நண்பர்கள் friends are very very important. If you have a right friend, no, half the thing is done. And Vishal is also one such friend. He is my brother.
எனக்கு விஷால் பற்றி நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டு பிகின் வித், அவங்க இன்டென்ஷன் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஐ ஹவ் சீன் ஹிம். ஒரு ஆக்டருக்கு என்னென்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நல்லா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி அப்படியே எல்லார்கிட்டேயும் நல்லா இருந்து டிப்ளமேட்டிக்காக இருந்து போயிட்டா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆளுகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ஒரு ரீசனுக்காக, ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே அவனோட லைஃப் பற்றியும் கவலைப்பட மாட்டா. ஹீ வில் மேக் ஷுர் தட் ஹீ ஸ்டாண்ட் ஃபார் த ரைட் ரீசன். That's why I respect him and I love him for what he is and what he is trying to do. Epome life la start da pannanum sir, start pandrathe romba kashtam. Oru vaati start pannitana mistake aanalo okay, seriyanaalo okay, kattikitte apdi we can go, we can move ahead. So he is on the right path, his intention is right. Let the God give him that strength and ungaloda support avanga irundha ella nalla nadakku nenikire. And coming to this film, எதுக்காக இந்த படத்தை நம்ம ஸ்டேட், வை டு வி ஹேவ் டு டேக் இட் டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இஸ் அ க்வெஸ்சன். சிம்பிள், சி தி வேர்ல்ட் இஸ் பிகமிங் அ ஸ்மாலர் பிளேஸ். ஆல் ஆஃப் அஸ் ஆர் யூனோ ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்போஜர் டுடே. எல்லா இது ஃபாரின் லாங்குவேஜ் படம் கூட நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் நம்மக்குள்ளே இருக்கிற டேலண்ட், நம்மக்குள்ளே இருக்கிற கல்ச்சர், ஆல்வேஸ் வி ஷுட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சினிமா இஸ் ஒன் சச் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் இந்த நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கீங்க. இந்த பெங்களூரில், கர்நாடகாவில் நிறைய தமிழ் படம் சப்போர்ட் பண்ணுறாரு, நிறைய தமிழ் படம் பார்க்குறாரு. நான் இப்போ பேசுகிற தமிழ் கூட சினிமா படத்தை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அன் அசோசியேஷன் பிட்வீன் ஈச் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மூவ். விஷால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால், வி ஜஸ்ட் ஆஸ்ட் ஹிம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், கேன் யூ ப்ளீஸ் கைட் அஸ் பிகாஸ் இட்ஸ் அ நியூ ஸ்டேட், வி வில் கோயிங் பேன் இண்டியா, எவ்ரி மார்க்கெட் தெர் ஆர் ப்ரெசன்டர்ஸ் ஃபார் அஸ். பட் விஷால் செட் ஒன்லி ஒன் திங், பிரதர் இப்படி இன்சல்ட் பண்ணாத, நான் இருக்கேன், நான் பண்ணுறேன். நான் சொன்னேன், இல்லை விஷால் இட்ஸ் அ பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னல், அதை நீ அப்படி ட்ரீட் பண்ணாதான் எனக்கு ஓகே. ஸோ இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாத, நீ நான் பண்ணுறது பணக்காகல, உங்கள் படம் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இட் இஸ் த ஓன்லி ரீசன், ஒரு நல்ல படம் அஞ்சு ஸ்டேட்டில் போ, அஞ்சு லாங்குவேஜில் போகுது, நம்ம லாங்குவேஜில் நாம் சப்போர்ட் பண்ணுறோம், மக்கள் டிசைட் பண்ணுவார், பார்க்கலாம், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ருப்பி கூட அவங்க எடுக்கலைங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு அவங்க இது நல்லா போச்சுன்னா அது அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பண்ணுற வேலைக்கு உதவிக்கு அவங்க யூஸ் பண்ணணும், அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் எஸ், எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் வந்ததப்புறம் நான் புதுசு, ஐ வாஸ் அ நியூ கமர், ஈவன் தென் ஐ ஹேட் ஒன் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் ஐ பிலீவ் ஆடியன்ஸ் நோ தே நாட் பயஸ்ட். எங்கே போனாலும், உலகத்தில் எங்கே போனாலும் இந்த டிஃப்ரென்ஸு, இந்த பார்டர்ஸு, இதெல்லாம் ஓன்லி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கு தான். உண்மை மனிதன் எப்பவும் உலக மனிதனாக இருக்கா. எல்லாருமே பிரதர்ஸ், எல்லாருமே ஃபேமிலி, ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒன் ஃபேமிலி. திஸ் இஸ் ஒன் சச் அக்கேஷன் வேர் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் லிட்டில் திஸ் திங், மை தாட். In the theater and the Vishya, it is like a temple to me. Why? Because all of us come under one roof, irrespective of the religion, irrespective of the caste, irrespective of the language we speak, and we watch the cinema and we get into that world. If we like that person, no, they will own him. Adha en life la nadandirukku. Karnataka thil I was nobody, I was a stranger, but they just liked what I did, they just liked our attempt. Here also today I am nobody, and it's a very nice thing to be nobody after spending so many years in industry. It's giving me an opportunity to refresh myself in the industry. Ki yaar audience vandu paakraro avanga work paathu
அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தே வில் சப்போர்ட் மீ, தட்ஸ் த ஓன்லி இன்டென்ஷன். அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு ப்ரெசென்ட் திஸ் சினிமா இன் தமிழ்நாடு ஆல்சோ. எல்லாருக்கும் நன்றி. மீடியா, யூ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். பெங்களூர் நீங்கள் எல்லாம் வந்தீங்க, இங்கே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டீங்க. அதை பார்த்து தான் நம்ம ட்ரெய்லர் கூட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ரமணா, விஷால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க. சி, ஈவன் வென் ஆர் இண்டஸ்ட்ரி ஹேட் சம் ப்ராப்ளம், தே கேம் தேர், தே வர் டிஸ்கஸிங் சர்டன் திங்ஸ். அவ்வளோ ஐ ஜஸ்ட் வண்டர், அவ்வளோ ஹவு டஸ் ஹி ஹேண்டில் தட். லெட் காட் கிவ் இம் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் மோர் எனர்ஜி டு ஒர்க் டுவர்ட்ஸ் இஸ் கோல். அண்ட் அசோக் அவங்களுக்கு பற்றி நான் பேசணும். He has really worked hard to get the lines right. நமக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு டார்ச்சரே பண்ணிட்டு வராங்க அவ்வளோ வாட்டி. நம்ம சி எடிட் ஆல்சோ டுக் லாட் ஆஃப் டைம், மறுபடி கரெக்ஷன்ஸ், மறுபடி எடிட் சேஞ்ச். ஆனால் ரொம்ப பேஷண்ட்டாக அவங்க ரொம்ப பாசத்தோடு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு லைன்ஸ் கூட அவங்க சொன்னார், மீனிங் ஃபைவ் ஆப்ஷன் கொடுத்து இது லாங்குவேஜ் பக்கா இருக்கணும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணுன்றதுனால தான் ஹி ஹஸ் ரியலி ஒர்க் டாட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ், மிஸ்டர் கபிலன் அண்ட் மதுர கவி அண்ட் கணேஷ் ராஜ், ஆல் ஆஃப் தெம் ஹவ் ரியலி ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் திஸ் திங் சாங் லிரிக்ஸ். ஸோ என் டெக்னீஷியன்ஸ் பற்றி எல்லாம் ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்காரு. பிரசாந்த் நீல் இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர், ஒரு பெரிய அட்டெம்ப்ட். இந்த படம் வித்தியாசமான படங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காரோ அவங்க எல்லாம் ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்ம டேலண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பாசத்தோடு பண்ணியிருக்காரு. நீங்கள் சப்போர்ட் இருக்கணும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பேச அறியது நான் சீக்கிரம் கண்டிப்பாக தமிழ் கத்திக்கிறேன். KGF and it is releasing on 21st December and you guys have already given us so much love and so much support. You know, when we released the trailer and the songs, we have been getting amazing responses from all over the country. So thank you so much for giving us so much love. And though it is a Kannada movie, irrespective of what language it is, you guys are giving us a huge amount of support. So thank you so much. And the amazing associations that we have God for our movie. Vishal sir, thank you so much for associating with us and being so, so kind and giving us such a platform to showcase our movie in Tamil industry. So thank you so much for the entire association and for all the support. And yeah, with all the love and respect, we just hope that this movie entertains you and you guys will love this movie and keep supporting us. Thank you.